மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Academy. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Academy. சாதனைகளை போற்றும் SNS Academy. An international fingerprint CBSE school, Kovai. Holidays நாளே, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 27/3/2023 சுபகிருது வருடம் பங்குனி மாதம் திங்கட்கிழமை வளர்பிறை. இன்றைய திதி சஷ்டி திதி. மாலை 5:28 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். பகல் 3:27 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு மிருகஷீரிடம். இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 6:30 முதல் 7:30 வரும், மாலையில் 4:30 முதல் 5:30 வரையும் இருக்குது. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9:00 வரை இருக்குது. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை இருக்குது. இன்றைய சூலம் கிழக்கு, அதற்கான பரிகாரம் தயிர். இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய பொது பலன்கள்: விஷ்ணு பூஜை செய்ய, கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க, கிணறு குளம் போர்வெல் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்குது. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். மேஷம். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த களைப்பு சோர்வு யாவும் நீங்கும். கணவன் மனைக்குள்ள நெருக்கம் உண்டாகும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் மிக எளிதாக முடியும். உறவினர்கள் தேடி வந்து பேசக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. ரிஷபம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் நீங்கள் குழம்புவீங்க. நன்றி மறந்த சில சொந்த பந்தங்களை நினைத்து நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகும். மனக்குழப்பமும் அலைச்சலும் இன்றைய நாளில் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது. அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் மந்தமான சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது. செலவுகளை குறைக்க முடியாமல் நீங்கள் திணறக்கூடிய சூழல் உருவாகும். உறவுகளாலும் நண்பர்களாலும் சில சில மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. வாகனம் பழுதாகும். வாகன பயணங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபத்தை பெற வேண்டிய சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தை பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புகழும் கௌரவமும் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்மம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை இருக்குது. வேற்று மதத்தவரின் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னி. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதி முடியக்கூடிய நிலை இருக்குது. உறவினர்கள் உங்களை மதிப்பாங்க. நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் தலைமை உங்களை ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில்
புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. துலாம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால முக்கியமான 4-5 வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும். முதலில் இதை முடிப்பதா அதை முடிப்பதா என்ற டென்ஷன் அதிகரிக்கும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் சங்கடங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. விருச்சகம். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. மனைவி வழியில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கும். போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. தனுசு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பண வரவு உண்டு. உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாகக்கூடிய நிலையிற்கு போட்டிகளிலும் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவு உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் திடீர் யோகம் கிட்டும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மகரம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உங்கள் கைவோங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கும்பம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க. தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும். இன்றைய நாளில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீனம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அதிரடியான திட்டங்களை வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய ஆலோசனையை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Academy. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Academy. சாதனைகளை போற்றும் SNS Academy, an international fingerprint CBSE school, கோவை. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.